ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஆடியோ புக். இன்னைக்கு நம்ம குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம்ல பேப்பர் 2க்கு கீழே வர ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுல வர இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் இந்த டாபிக் கீழே ரீசெண்டா நடந்த சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ரீசெண்டா வந்த சப்மரின் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நமக்கு இந்த டாபிக் கீழே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சிஸ்டம், கண்ணாடி இலை கேபிள் திட்டம், இத ஆகஸ்ட் 10th பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விர்ச்சுவலா லான்ச் பண்ணி வச்சாரு. சோ அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாத்திரலாம். 2018 டிசம்பர் 30 அன்னைக்கு போர்ட் பிளேயர்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி வச்சாரு. இந்த திட்டம் சென்னையையும் போர்ட் பிளேயரையும் கடல் வெளியா நீர்மூழ்கி கண்ணாடி இலை கேபிள் மூலமா இணைக்கக்கூடியது. இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1224 க்ரோஸ். இந்த ப்ரோக்ராம் மூலமா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்க்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும். இவ்வளவு நாளா அது மெயின்லேண்ட் இந்தியாவோட ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம கொஞ்சம் தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விர்ச்சுவலி கனெக்ட் பண்றதுக்காக இந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அதாவது மெயின்லேண்ட் இந்தியாவில் கிடைக்கிற ஃபோன் ஃபெசிலிட்டி, நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி அதெல்லாம் இனிமேல் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்லையும் கிடைக்கும். இது சென்னையையும் 12 ஐலாண்ட்ஸ் இன் அந்தமானையும் கனெக்ட் பண்ணுது. அது எந்தெந்த ஐலாண்ட்ஸ்லான்னு பார்த்துடலாம். ஹேவ்லாக் ஐலாண்ட், கார் நிக்கோபர் ஐலாண்ட், கிரேட் நிக்கோபர் ஐலாண்ட், கமர்டோ ஐலாண்ட், ரங்கட் ஐலாண்ட், லிட்டின் அந்தமான் ஐலாண்ட், இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது. இதோட நன்மைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரிலையபிள் ஆனது, அதாவது நம்பகத்தன்மையானது. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான சர்வீஸ் கிடைக்கும், வலுவான சர்வீஸும் அதிவேக தொடர்பு தொலைத்தொடர்பு சர்வீஸும் இதில் கிடைக்கும். அதனால அவங்களோட சர்வீஸ்லாம் இன்டர்பிரிட் ஆகாமல் கண்டினியூஸாக கிடைக்கும். இப்படி ப்ராட்பேண்ட் சர்வீஸ் நல்லா கிடைக்கிறதுனால அந்தமான நிக்கோபரில் வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கே பொருளாதார வளர்ச்சியும் நம்ம வந்து இன்னும் நல்லா வேகப்படுத்தலாம், அதாவது எக்கனாமிக் க்ரோத் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அந்த அந்தமான நிக்கோபர் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டூரிசம் வந்து அங்கே நல்லா இருக்கும். ஸோ வந்து இப்படி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இன்னும் நல்லா எஃபெக்டிவாக கொடுக்கும்போது இன்னும் வந்து டூரிசமை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அதுவே நமக்கு வந்து பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைய செய்யும். அந்தமான் ஐலாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான வர்த்தக மையம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து நெட்ஒர்க் கனெக்டிவிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறனால சீ பேஸ்டு ட்ரேடெல்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மாதிரி அந்தமான் நிக்கோபரில் கோகனட் பேஸ்டு ப்ரொடக்ஷன்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்படி சீ பேஸ்டு ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கோகனட் பேஸ்ட் ப்ராடக்டெல்லாம் மற்ற ரீஜனுக்கு நல்லா ட்ரேட் பண்ண முடியும். இதை மேரிடைம் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல கீவேர்ட். இது எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா நல்ல ஒரு கேட்சி பாயிண்டா இருக்கும். அந்தமான நிக்கோபரை கடல்சார் புதிய தொழில்நுட்ப மையமா மாத்தலாம். ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ இப்படி இம்ப்ரூவ் பண்றனால ப்ளூ எக்கனாமியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது நீல பொருளாதார மையம் டிரான்ஸ்ஷிப்மெண்டா அதை ப்ளூ எக்கனாமியை கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வரனால அந்தமான நிக்கோபர்ல டெலிமெடிசன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்க எழுதுனீங்கன்னா இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். 2 லேண்ட் பேஸ்டு ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. ஒன்னு இங்க மெயின்லேண்ட் இந்தியாவில், அதாவது சென்னையில வச்சிருப்பாங்க. இன்னொன்னு அங்க அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ல வச்சிருப்பாங்க. அதை ரெண்டையும் சப்மரைன் கேபிள் மூலமா, அதாவது சீக்கு அடியில், அதாவது கடல் அடியில இருந்தே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கேபிள் மூலமா ரெண்டு ஸ்டேஷனுக்கும் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். எப்படின்னா ஐஆர் லைட், இன்ஃப்ராரெட் லைட் மூலமா இந்த கேபிள் வழியா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. மெயினா இன்டர்நெட் கம்யூனிகேஷன், டெலிபோன் சிக்னல்ஸ் அண்ட் கேபிள் டெலிவிஷன் சிக்னல்ஸ் தான். பேண்ட்விட் கம்மியானால இவ்வளோ நாளும் அந்த ஐலாண்ட்ஸ்ல 4G நெட்ஒர்க் கண்டினியூஸா கிடைக்காது. இனிமேல் வந்து அங்க 4G நெட்ஒர்க்கும் எடுக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ணவங்க யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை யார் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSNL, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஸோ இது அப்போ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் நமக்கு தெரியும். மினிஸ்டர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே தான் இது வருது. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு டிஎன்பிசி ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.